வணக்கம். உங்கள் மாயன் செந்தில் குமார். இன்றைய பரிகாரம் மிக முக்கியமானது. ஜாதகத்துல வந்து திருமண தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, இல்ல உங்களுக்கே அது வந்து யாராவது சொல்லி புரிய வந்துச்சுனாக்கா, சிம்பிளா ஒரு 27 திங்கட்கிழமை செய்யக்கூடிய ஒரு சிம்பிள் பரிகாரத்தை தான் நீங்க பார்க்க போறோம். மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். பெற்றோர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சங்கடப்படுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மாங்கல்ய தோஷம் இருந்துச்சுனாக்கா அவங்களுடைய கணவர் மாதங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா உயிர்கண்டம் இருக்குன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எல்லாம் ஒன்னும் கவலைப்படாதீங்க. முருகனை பட்டென்று பற்றி கொள்ள வேண்டும். முருகன்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய மாங்கல்ய தோஷத்தையும் மாங்கல்யத்திற்கு துணையாக பலமாக இருக்கக்கூடிய ஒரு கடவுள் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து முருகப்பெருமான். இந்த முருகன் பெருமானை நீங்க பிடிச்சுக்கோங்க. எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா முருகனையா சரணாகதியோட இருந்தீங்கன்னாக்கா மற்ற கடவுளையும் கும்பிடுங்க. அதே மாதிரி இறைவன் வந்து பாத்தீங்கன்னா முருகன் வந்து உங்களுக்கு காளி பாக்கியத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியவர். அதே மாதிரி பாதுகாப்பவன் கூட. அதனாலதான் முருகனை பிடிச்சுக்கோங்க. அதுவும் வள்ளி தெய்வானை இருக்கிற ஒரு படமா வாங்கி வச்சுக்கிட்டு 27 திங்கட்கிழமை வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து மஞ்சள் கயிறு வாங்கி வச்சுக்கோங்க. தாலி கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மஞ்சள் கயிறு வச்சுக்கோங்க. மஞ்சள் ஒரு மஞ்சள் கிழங்கு, அதை நீங்க வந்து கட்டலாம் தேவையில்லை. நீங்க ஒரு மா இலை எடுத்துக்கோங்க. மா இலை மகா புண்ணியம் வந்து மகா இலை, அதாவது மா இலை என்பதற்கான பொருள் வந்து மகா இலை, மகா சக்தி பொருந்திய இலை. அதனாலதான் பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் தோரணங்கள்ல வந்து கட்டணும். வீட்டு வாசல்ல தோரணம் கட்டுவாங்க, அது மிகப்பெரிய ஃபில்டர், அது மகாசக்தியை உள்ள இழுக்கக்கூடிய ஒரு சக்தி. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மாங்கல்ய தோஷம் இருக்கு ஜாதகத்துல அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுனாலோ, இல்ல வந்து பாத்தீங்கன்னா இல்ல என்னோட கணவர்கள், அதாவது மாங்கல்ய தோஷம் இருக்கிறவங்க தான் அதை பண்ணணும் அவசியம் கிடையாது. ஒவ்வொரு கணவனும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தம்பதியர்களுக்கு சகோதரிகள் செய்ய வேண்டிய முக்கிய கடமை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 27 திங்கட்கிழமை வருஷத்துக்கு முக்கியமான ஒரு பரிகாரம் எல்லாத்துக்குமே. தாலி தோஷம் இருக்கிறவங்க மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மாங்கல்ய தோஷம் இருக்கிறவங்கலாம் கிடையாது. பொதுவாக கணவன்மார் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு வந்து நல்லா இருக்கணும், நீண்ட ஆயுளோடு இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்யலாம். 27 திங்கட்கிழமை நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்காக நம்ம வந்து ஒதுக்கிடணும். அது வந்து மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும். அவங்கள சார்ந்து நம்ம வாழ்க்கை நன்றாக இருக்கும். இது மாங்கல்ய தோஷம் மட்டும் கிடையாது, எல்லா சக்திகளையுமே ஒரு கணவன்மார்களுக்கு கொடுக்கும். அதாவது ஒரு கணவன் வெளியில போயிட்டு வந்தாங்கன்னா 1008 சங்கடங்களை வந்து சந்திக்கணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண் பெண் ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்க தான் இல்லைன்னு சொல்லல. இந்த தாலி பாக்கியத்துக்காக நல்ல ஒரு சங்கல்பத்திற்காக சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம். 27 திங்கட்கிழமை வீட்டுல வந்து பூஜை அறையில வள்ளி தெய்வானத்தையோட இருக்கக்கூடிய ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. மா இலை சொன்னல மகாசக்தி உள்ள இலை, அந்த மா இலையில ரெண்டு இலைய மூணு இலையை அப்படி எடுத்து விரிச்சு வச்சுக்கோங்க. அப்பதான் அதை மடிக்க முடியும். உள்ள வந்து ஒரு மஞ்சள் கயிறு, ஒரே ஒரு மஞ்சள் கிழங்கு, ஏலக்காய் 2-3 வச்சு பச்சைக்கருப்பூரம் வச்சு அப்படியே ரோல் பண்ணி நீங்க வந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீங்க சாமி வேண்டீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நீங்க செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 27 முடிச்சு வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த 27 முடிச்சு வந்த பிறகு நீங்க வந்து 27 திங்கட்கிழமை முடியுது பாத்தீங்களா. இப்படி நம்ம வந்து 27 திங்கட்கிழமை செய்யக்கூடிய பரிகாரத்தை பார்க்க போறோம். நம்ம என்ன பண்றோம், மாயிலே ஒரு 4 அழகா விரிச்சு வச்சுக்கோங்க. 4 இல்ல, நீங்க உள்ள வச்சு கட்டுறது வசதியா இந்த மாயிலையில மாங்கல்ய கயிறு உள்ள வச்சுக்கோங்க. அதேமாதிரி புதுசா வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க அதெல்லாம் கட்ட போறது இல்ல, நீங்க அதெல்லாம் வைக்க போறீங்க. ஒரு மஞ்சள் கிழங்கு, பச்சை கருப்பூரம், ஒரு 4 ஏலக்காய் அப்படின்னு வச்சு அழகாக சுருட்டி நீ முருகன் அந்த வெள்ளி தெய்வானத்தோடு இருக்க பாத்தீங்களா, அந்த ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு செங்கல்பத்தோடு இருக்கக்கூடிய அந்த முருகன் போட்டோவை கீழே அந்த மாயிலையை வச்சிருங்க. ஸோ முருகனுடைய அருள் இருந்தப்ப இருக்கு மந்திரங்கள் தேவையில்லை, மனம்தான் மந்திரம், சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் மந்திரம். என்னுடைய கணவர் தீர்க்க ஆயுசோட இருக்கணும், அவர் செய்யக்கூடிய வியாபாரங்கள் இல்லைன்னா ஆஃபீஸ் நல்லபடியாக போயிட்டு வரணும்னு மட்டும் சொல்லுங்க. மனசார நினைச்சா போதும், வேறு எதுவுமே தேவையில்லை, மந்திரம் தேவையில்லை. முருகனை சரணாகதியோடு இப்படி செஞ்சு நீ அந்த ஒரு பரிகாரத்தை வச்சுட்டு ஒவ்வொரு திங்கட்கிழமை வருது பார்த்தீங்களா, 27 திங்கட்கிழமை சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றி நீங்கள் சங்கல்பம் பண்ணணும். இதே வார்த்தை தான், ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய கனவு நன்றாக இருக்க வேண்டும், ஆயுளோடு இருக்க வேண்டும், தீர்க்காசோடு இருக்க வேண்டும், அவ்வளோதான். வேற எதுவுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. 27 திங்கட்கிழமை முடித்த பிறகு அழகாக ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க. அந்த சொம்புல பன்னீரை ஊற்றி அந்த மாயிலையே உள்ள போட்டுருணும். அதை போட்ட பிறகு ஒரு 1/2 hour கழிச்சு மூடி வச்சிருங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து பிரிச்சுட்டு உள்ள ஒரு மஞ்சள் கயிறு, உங்களுடைய இலக்காய் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இலையை தூக்கி கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம். இந்த இதை எடுத்துக்கொண்டு போய் நல்லா காய வச்சிருங்க, ஏன்னா தண்ணியில் போடுறீங்க இல்லையா, நல்லா காய வச்சு அதை கொண்டு போய் முருகன் உண்டியலில் போட்டுருங்க. அப்படி போட்டாக்கா உங்களுக்கு அந்த மாங்கல்ய தோஷம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் இல்லையா. முண்டியில என்னால போட முடியலன்னா முருகன் கோயில்ல நீங்க எங்கேயாவது மரத்துல கூட வச்சுட்டு வந்துடலாம். ஒன்று முருகன் கோயில்ல நீங்க வந்து சமைச்சிருங்க, அவ்வளவுதான். அதை நம்ம போய் கொடுத்துடணும் அவங்க கிட்ட, கொடுத்தா மிகவும் சிறப்பாக இருக்கும். இல்லை எந்த விதமான மாற்றம் இல்லை. மங்கள தோஷம் இருக்கவங்க தான் பண்ணணும் அவசியம் இல்லை. முன்னாடி சொன்ன மாதிரி கணவன்மார்கள் ஆரோக்கியத்தோட இருக்கணும்னு கேட்டீங்கனாக்கா இந்த மா இலையில உள்ள மாங்கல்யத்தை வச்சு நம்ம பூஜை பண்ணிட்டு வந்தாலே போதுமான விஷயம்தான். இல்லை நெய்வேத்தியம் எதுவும் வைக்கணுமா, ஒண்ணுமே தேவையில்லை. நீங்க ஜஸ்ட் மனசார சொல்லக்கூடிய வார்த்தை தான் நெய்வேத்தியம், மந்திரங்கள் எல்லாமே. அந்த உலகக்கூடிய மூலிகை மகா இலை மா இலையில உள்ள வச்சு கட்டுறோம் பாத்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய ஒரு கட்டு. மிகப்பெரிய நம்ம ஹஸ்பண்ட் நம்ம ஒருத்தர் ஒரு கணவன்மார்கள்
போடுவாங்களே காப்பு கட்டுவாங்களே, அது மாதிரி காப்பு கட்டுறதுக்கு சமமான விஷயம். அவங்களோட ஆயுளுக்கு எந்த விதமான பங்கமும் இல்லாமல் முருகன் பெருமாள் உங்களுக்கு துணையாக நின்று காப்பாற்றுவார் என்று சந்தேகமே கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு சங்கல்பம். செய்தி நிலம்பெறுங்க, நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.